ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரெண்டு விஷயங்களை, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயங்களை உங்களுக்கு ரொம்ப தெக்க தெளிவாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த ரெண்டு விஷயங்களும் இப்போ கரண்ட்டாக ரொம்பவே சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டுருக்க இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்குது. அதில் என்ன ஆச்சு ஏதாச்சுன்றத உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க இவ்வளோ ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல் விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிரபல ஸ்டென்ட் மாஸ்டரான சோமு அவரோட பையன் இப்போது ரொம்பவே வந்து உடல்நிறக்குறைவால், மவுத் கேன்சரால் அவதிப்பட்டு ரொம்பவே மருத்துவ முறையில் அனுமதிக்கக்கூட காசு இல்லாமல் அவசரப்பட்டுருக்காராம். என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட சோமு மாஸ்டர் ரொம்பவே வந்து ஸ்டண்ட்டில் ரொம்ப 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 ஃபேமஸான நபர். நம்ம கிட்டத்தட்ட வந்து அவரோட ஸ்டண்ட்டை பார்க்கவே நிறைய ஃபேன்ஸ் வந்து குவிய ஆரம்பித்தாங்க. அவர் ஸ்டண்ட்டுக்காகவே சில படங்கள் ஓட ஆரம்பிச்சுது. அப்படி இருக்கும் சமயத்தில் அவரோட மகனான நம்மளோட சண்முகம் கூட மவுத் கேன்சருக்காக இப்போ வந்து ரொம்பவே அவஸ்தப்பட்டுருக்காராம் ரொம்ப நாளாகவே, அப்படின்ற விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் இப்போ ரொம்ப கரண்ட்டில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட விரும்பவே ரொம்பவே வந்து பின்தங்கின குடும்பங்களாக இருக்குது. ரொம்பவே பணத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பணம் சுத்தமாக அவங்க கையில் இல்லை. இது மட்டும் இல்லாமல் நம்மளோட சண்முகம் ராஜுக்கு கிட்டத்தட்ட வந்து மவுத் கேன்சரால் அவதிப்பட்டிருந்த நிலையில் அவர் மருத்துவமனையில் அனுமதி பெற்று அவர் வந்து இப்போ என்ன பண்ணணும்னா, அவர் வந்து சர்ஜரி பண்ணணும். ஆனால் வந்து சர்ஜரி பண்ணக்கூட அவரால் காசு இல்லாமல், ஸோ இப்போ சர்ஜரியே வந்து போஸ்ட்போன் பண்ணுற அளவுக்கு வந்து இப்போ அவர் வந்து ரொம்பவே பண இதனால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காராம். இதனால் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, இதை வந்து எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணி கொஞ்சம் யாராவது பண உதவி செய்யுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை அவங்க குடும்பத்திலேருந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஃபேமஸான நபர் அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து ரொம்ப ஓல்டு ஏஜில் ரொம்பவே ஸ்டண்ட் மாஸ்டராக வந்து திகழ்ந்துன்றவர். அவரோட குடும்பம் இப்போ ரொம்பவே பண பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுருக்கும் நிலையில் கண்டிப்பாக ஃபேன்ஸ் இல்லைனா வந்து கூட நடித்தவங்க யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்ற விஷயங்களை தான் இப்போ அவங்க ஃபேன்ஸ் வந்து எல்லாமே எதிர்பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் நம்மளோட பிக்பாஸ் நிகழ்ச்சியை பற்றி நம்மளோட ஆனந்த் வைத்தியநாதன் சார் ஒரு சில விஷயங்களை பதிவு பண்ணியிருக்காரு. அது என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே பிக்பாஸில் வந்து கூப்பிட்டுருந்தாங்க, என்னால் அப்போ போக முடியல, அதனால தான் ரெண்டாவது சீசனில் கலந்துக்கிட்டேன். இப்போ என்னென்னா, கொஞ்ச நாள் கழிச்சு நான் வெளியே வந்துட்டேன். நிறைய பேர் பிக்பாஸ் பார்த்துட்டு உள்ளே இருந்துக்கிட்டு இங்கேருந்து நீங்கள் வெளியே வந்தீங்க அப்படின்னா நிறைய பட வாய்ப்புகள் கிடைக்கும், நல்லா ஃபேமஸ் ஆகிடுவீங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் சும்மா வந்து பொய் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வெளியே வந்து உங்களுக்குன்னு ஒரு தனி திறமை இருக்கணும், நீங்கள் வந்து உங்களுக்கு பட வாய்ப்பு கிட்டத்தட்ட வந்து அமையணும். இதெல்லாம் வந்து நடந்தால் தான் நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். கிட்டத்தட்ட வந்து டைட்டில் வின்னர் ஆனவங்களாம் நல்லா ஷைன் ஆகிருக்காங்கன்னு எங்கேயா சொல்லுங்கள், யாருமே கிடையாது. பிக்பாஸ் உள்ளே இருக்கும்போது மக்களோட வரவேற்பு அவ்வளோ அமோகமாக இருந்துச்சு, பிக்பாஸ் விட்டு வெளியே வந்தால் ஒன்றுமே இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் வந்து பெருசாக எதையுமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி பிக்பாஸ்குள்ளெல்லாம் போயிடாதீங்க அப்படின்ற மாதிரி நம்மளோட ஆனந்த் வைத்தியநாதன் சார் சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் பிக் பாஸில் போனவங்க யாராவது இப்போ பெரிய ஆளாக இருக்காங்களா என்ன, யாராவது ஒருத்தரை சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இப்போது இந்த விஷயங்கள் பிக் பாஸ் ரீதியாக வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாரோட மனசுலையுமே இது வந்து ஒரு ஆழமான கருத்தாக பதிஞ்சிருக்கு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். சார், இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.